ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலேருந்து நேற்று அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லிட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வேகன்சி பற்றி இன்றைக்கி தினகரன் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போது சுமார் 7000 பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணியிருக்கிறது தான் அந்த நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. எப்படி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்றப்ப டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு தான் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அதை பார்த்தினா அஃபீஷியலான நியூஸ் தெரிஞ்சிடும். ஆனால் இதில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுறப்பே 5255 வேகன்சி குரூப் ஃபோருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3000 வேகன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணப்பே டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோட பதவிகள் தான், குரூப் ஃபோரில் ஆட் ஆக வேண்டிய காலி பணியிடங்கள் தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி, அதனால் வேகன்சி ரைஸ் ஆயிருக்கும். இதில் வேற இவங்க ஆனுவல் பிளானை கணக்கு பண்ணது போன வருஷத்தோட 2 கணக்கு பண்ணி தான் கணக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல மாதம் ஓடிட்டு அப்படின்றதுனால வேகன்சி இன்னும் ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே குரூப் ஃபோரோட வேகன்சி பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரோட லாஸ்ட் பேராகிராஃபில் கூட அதை தான் சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, சுமார் 7000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, மற்ற பொதுத்துறை நிறுவனங்களோட காலி பணியிடங்கள் ஜாயின் ஆகிறது பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தான் நடத்த போகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதை பற்றி மார்ச் 3ஆம் தேதியே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து. நியூஸ் மீடியாஸ் கூட அவங்கக்கிட்ட எந்த பேட்டியுமே இதை பற்றி எடுக்கவே இல்லை. அவங்க சொன்னதுக்கப்புறம் நடக்க போகிற அடுத்த ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நடக்க போகுது. இன்றைக்கி தான் அதோட ஜாயின் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்ற ரிப்போர்ட்டே தெரியும். இதை பற்றியும் கண்டிப்பாக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கேட்டாங்கன்னா தான் அதோட காலி பணியிடங்கள் எப்போ நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா அதில் தான் டிஎன்பிஎஸ்சி விட அதிகப்படியான வேகன்சி இருக்குது. உதாரணமாக சொல்ல போனால் டிஎன்இபி, அதாவது மின்சார வாரியத்தை மட்டுமே கணக்கு எடுத்துக்கிட்டாலே குரூப் ஃபோரோட வேகன்சி 10000 வேகன்சிக்கு மேலே இருக்கும். ஏன்னா டிஎன்இபியில் மட்டுமே 50000 காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் குரூப் ஃபோர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷனுக்கே பார்த்தீங்கன்னா 10000 வேகன்சிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி லெவல் வைஸாக நம்ம பிரிச்சியே காட்டியிருக்கோம். அந்த வேகன்சியெல்லாம் இதில் ஜாயின்ட் ஆனிச்சுன்னா இந்த வருஷமே அதிகப்படியான வேலைவாய்ப்பு உருவாகும். அதை பற்றி டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோரோட மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். அவங்க இந்த வேகன்சியை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வு தேதி எப்போ இருக்க போது, எப்போலேருந்து விண்ணப்பம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதும் இன்றைக்கி தெரிஞ்சிடும். நம்மளோட ரெக்வஸ்ட் என்னன்னா அவங்களே இதை பற்றி பேசாமல் போகணும் தான் நினைப்பாங்க. ஆனால் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸாக இதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் மட்டுமே அதற்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்பையும் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரியே இந்த தடவையும் கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை பற்றின ஆன்சர்ஸ் ஏதாவது வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். மேற்கொண்டு குரூப் 4ரோட நோட்டிஃபிகேஷன் பற்றின லைவ் அப்டேட்ஸும் நம்ம சேனலில் கிடைக்கும். அதை எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.